ரொம்ப சனத்தியமாக இருக்கக்கூடியவர் இவர். இவர் சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளு எள்ளு தீபம் நெய் விளக்கு போட்டு வந்தால் நல்ல சனத்தியமாக கிடைக்கிறது, நல்ல அனுகிரகம் கிடைக்கிறது, இந்த இடத்துல நல்ல மாற்றம் கொடுக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டதுக்காக காட்சி தருகிறார். ஜெகன் மாதா இருக்கக்கூடிய துர்காதேவி ராகு கேது மாந்தி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடியவள் துர்காதேவி. இந்த துர்காவை வழிபடுகின்ற பொழுது நமக்கு அனைத்து விதமான ஆயுள் ஆரோக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் துர்கா. நம்ம வீட்டில் பால் இந்த சர்பம் தெரியுன்னு சொல்கிறாங்களா, பூந்துருச்சு கனவுல தெரியுது அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இங்கே வந்து பாலவசியம் பண்ணிட்டு போனால் அதெல்லாம் வராது. இந்த கண்ணில் தட்டுப்படாத விஷயம் இந்த நாகராஜா சேஷாத்திரி என்ற சொல்லக்கூடிய நாகராஜா சுவாமிகள். ஓம் நமஃ சிவாய. சஞ்சீவி அனுமார் ஆஞ்சநேயர் வீரபத்த அனுமான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல கூடிய நோய் நொடி இல்லாதவங்களுக்கு, நோய் நொடி இல்லாமல் வாழ, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படிங்கிறவள நல்ல செல்வாக்கோட புகழ் கீர்த்தியோடு வாழ வேண்டும் என்றால் நோய் இல்லாமல் வாழ வேண்டும், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல இருக்கக்கூடிய சஞ்சீவி அனுமான் ராமபத்த ஆஞ்சநேயர் பெருமான் ரொம்ப சாணத்தியமாக இருக்கக்கூடியவர் இவர். இவர் சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளு எள்ளு தீபம் நெய் விளக்கு போட்டு வந்தால் நல்ல சனத்தியமாக கிடைக்கிறது, நல்ல அனுகிரகம் கிடைக்கிறது, இந்த இடத்துல நல்ல மாற்றம் கொடுக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டதுக்காக காட்சி தருகிறார். இதே இடத்துல சனீஸ்வர பகவான் சஞ்சீவி அனுமான் இந்த இடத்துல வந்திருக்காங்க. ரொம்ப சனத்தியமானவர் இவர். வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது, கஷ்டங்கள் இருக்காது, கடன் தொல்லை இருக்காது, அதுபோல் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய பகவான் சனீஸ்வர பகவான்கிட்ட இந்த ஆஞ்சநேயரும் இருக்க ரொம்ப விசேஷமானது. பக்கத்தில் பக்கத்தில் பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சனீஸ்வர பகவான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சஞ்சீவி தீர்க்கக்கூடிய ஆஞ்சநேயர் பெருமானை சேவிக்கிறோம். இவர் மூலமாக நமக்கு இந்த இடத்துல வந்தாவே நல்ல, எனக்கே நல்ல ஒரு இதாக கிடைக்கிறது. நீங்களும் வழிபட வேண்டும். அதுக்கடுத்து துர்கா, ஜெகன் மாதா இருக்கக்கூடிய துர்காதேவி ராகு கேது மாந்தி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடியவள் துர்காதேவி. இந்த துர்காவை வழிபடுகின்ற பொழுது நமக்கு அனைத்து விதமான ஆயுள் ஆரோக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் துர்கா. துர்காவை வழிபட்டால் சகல பாவங்களை போக்கும் சத்ரு எல்லாம் இருக்காது. ஹரி ஓம் ஸ்ரீ ஓம். சுவாமி, இந்த நாகராஜா ஆலயம் இந்த ராகு கேது தோஷம் சம்பந்தப்பட்ட சுயம்பா இந்த சர்பம் இருந்தது. சர்பம் வந்து இந்த இடத்துல பெரிய ஒரு 7 அடி 8 அடி இருக்கும். அது வந்து வண்டியில் போகும்போது என்னந்த இதாகிடுச்சு. இந்த இடத்துல வந்தவொடனே அப்படியே இறந்தனால இந்த இடத்துல வந்து சுவாமி வந்து நாகராஜா வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அடக்கம் பண்ணி சுயம்பா இந்த இடத்துல ராகு கேது சம்மந்தப்பட்டது மற்ற இவங்க வந்தாலும் சரி இந்த இடத்துல பால் அவசியம் பண்ணிட்டு போகிறாங்க. தாய்மார்கள் நிறையா வந்து, ஆண்கள் நிறையா வந்து, குழந்தை இல்லாதவங்க பயமான பால் சில வீட்டில் பார்த்திங்கன்னா பாம்பு சர்பம் தெரியுன்னு சொல்லிட்டு வர்றாங்கல்ல, அவங்களாம் இங்கே வந்து பால் அவசியம் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா குளம் இந்த சனீஸ்வர பகவான் அய்யனார் கோயில், அதுக்கடுத்து சனீஸ்வரபன் நடுவில் இருக்கிறாரு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாகராஜா சுயம்பா இருக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம பால் அவசியம் பண்ணிட்டு போயிடுறாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் பால் இந்த சர்பம் தெரியுன்னு சொல்கிறாங்களா, பூந்துருச்சு கனவுல தெரியுது அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களாம் இங்கே வந்து பால் அவசியம் பண்ணிட்டு போனால் அதெல்லாம் வராது. இந்த கண்ணில் தட்டுப்படாத விஷயம் இந்த நாகராஜா சேஷாத்திரி என்ற சொல்லக்கூடிய நாகராஜா சுவாமிகள். சாமி வந்து இங்கே அடிக்கடி வர்றாங்க. சாமி எனக்கும் வந்து பார்த்து பழக்கம் உண்டு. இந்த இடத்துல சில காரியம் நினச்சோன்னு நினச்சிரு காரியம் வெற்றி ஆகிடுச்சு. உங்கள் பேர் சொல்லுங்கள். சீதாராமன். சீதாராமன் சுவாமிகள். சீதாராமன் சுவாமி குடும்பத்தில் இன்னமும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க. இன்னமும் நிறையா பேர்த்த சாமி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. அதாவது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை தாலுகா சிப்பிப்பாறை கிராமத்தில் எழுந்த அருளாட்சி புரிகிறது சுயம்பு சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வர பகவான் ஆலயம். இந்த சாலை வந்து தூத்துக்குடி கோயிலுப்பட்டி ராஜபாளையம் ரோடு சிப்பிப்பாறை என்ற ஊர் கிராமம். இந்த கிராமத்திலே இந்த இடத்துல அருளாட்சி புரியிறாங்க. எல்லோரும் வாங்க, வந்தோடனே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மனப்பிரச்சனை பொருளாருக்கு இவ்வளவு முள்ள அருளாருக்கு அவ்வளோகமாய் பொருளும் அருளும் கிடைக்கும். உடல் விதமான எந்த விதமான நோய் நொடி கூட இருக்காது, நல்ல மாற்றம் ஏற்படும். இப்போ எனக்கு கூட தலைவலி இருப்ப கட்டி பேசுகிறேன், நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்தோடனே பேசும்போது தலைவலியே குறைஞ்சிருச்சு, நல்லா இருக்கிறது. அதனால் அனைவரும் வாருங்கள். நல்ல நம்ம வந்து யாருக்கும் குறவு சொல்ல வேண்டாம், யாரையும் வந்து திட்ட வேண்டாம், யார் பணமும் நமக்கு வேண்டாம், அவங்க பணம் நமக்கு வேண்டாம். இந்த இடத்துல வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக வாழ்கிறது கொஞ்ச நாள், சந்தோஷமான சங்கடங்களை தீர்த்து சந்தோஷமான வாழக்கூடிய சேத்திரம் இந்த இடம். நல்ல மாற்றம் வருகிறது. அனைவரும் வந்து நம்முடைய பழனிசாமி சுவாமிகள் இந்த இடத்துல வந்து நிறைய ஆலயம் கைங்காரியம் பண்ணிகிட்ருக்காங்க. சில நேரங்களில் அன்னதானம் போடுறாங்க,
குழந்தைகளுக்கெல்லாம் தண்ணி வரக்கூடிய குடிக்க தண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமான இருந்தாலும் கூட அதையும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. பறவைகள் இங்கே நிறையா வருது, மயில் நிறையா வருகிற அதுக்கும் அரிசி போடுறாங்க, நிறையா இது பண்ணிகிட்ருக்கு, உணவு அளிக்கிறாங்க. ரொம்ப விசேஷமானது. அது சிப்பிப்பாறையில் எழுந்து அருளாட்சி புரியும் அருள்மிகு ஸ்ரீ சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி. ஓம் நமஃ சிவாய.